வணக்கம் நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்டுகளே, நசுகளே, இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு பாத்தீங்களா நண்பர்களே, நம்ம ஊரு கடைக்கு போயிட்டு பொங்கலுக்கு தேவையான சில காய்கறி பொருட்கள், அப்புறம் சில மற்ற பொருட்கள்லாம் இருக்கு, அதெல்லாமே வாங்கிட்டு வந்து நம்ம சிறப்பா கொண்டாடிடலாமா? சரி வாங்க நம்ம கிளம்பலாம். இன்னைக்கு வேட்டி சட்டை எல்லாம் உடுத்திருக்கோம் நண்பர்களே, உள்ள போட்டிருக்கோம். ஆனா குளிர் தாங்க முடியலையா, அதனால தான் ஸ்வெட்டர் எல்லாமே போட்டிருக்கோம். பயங்கரமா குளிருது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, 0°C. ஆனா நேத்தலாம் குளிர் தாங்க மாட்டேன். ஆமா, நேத்தலாம் -15 வரை இருந்துச்சு. சரி பரவாயில்ல, வாங்க நம்ம இப்ப வண்டியில ஏறிட்டு கடைக்கு போய் கடையில போய் சந்திக்கலாம். பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஊர்லயும் மோடி ஐயா சொல்லிருப்பாரு நினைக்கிறேன். அப்படியா, பரவாயில்ல. பொங்கல் பத்தி எல்லாம் பேசுறீங்க. போன பொங்கலுக்கு முந்தின பொங்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து அருமையா கொண்டாடி இருந்தோம் நாங்க. இங்க தமிழர்கள்லாம் சேர்ந்து வந்து ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சிருந்தாங்க. மண்டபம்னு சொல்றதோட ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆடிட்டோரியம்ல நாங்க எல்லாருமே வந்து பொங்கலுக்கு வந்து அருமையா கதையெல்லாம் பேசிட்டு டீ வடெல்லாம் குடிச்சிட்டு ஜாலியா இருந்தோம். அந்த வடை மாதிரி இன்னும் என் வாழ்க்கையிலேயே வடை சாப்பிட்டது இல்லை, இருக்கு அவ்வளவு சூப்பரா. அப்ப அந்த வடை போட்ட மாஸ்டர் பிடிச்சிரும், பிரச்சனை இல்ல. அருமையா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கலாம். ஆனா போன வட்டம் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா, இந்த தொற்று நோய் வந்ததுல இருந்து போன வட்டமும் இல்லை இந்த வட்டமும் பொங்கல் எல்லாமே கொண்டாட முடியல. இங்க வாருங்க, இங்க வேல்போஸ்க்கு வந்த சோதனை. இப்ப கனடால பாத்தீங்கன்னா ஹெல்த் மினிஸ்டர் எல்லாமே அருமையா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வியாழக்கிழமையில இருந்து அடுத்து கொஞ்ச நாளைக்கு வந்து நாங்க லாக்டவுன் போட போறோம். ஸ்டேட் ஆண்டாரியோ மாகாணமே வந்து லாக்டவுன்ல போகுது. ஸ்ட்ரிக்டான லாக்டவுன், யாருமே அத்தியாவசிய தேவையை தவிர வெளியே வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர்லயுமே லாக்டவுன் எல்லாமே இருக்குதான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அத்தியாவசிய தேவை தவிர சும்மா எல்லாம் வெளியே போக வேண்டாம், ஏன்னா இது வந்து உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த தியேட்டருக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன்னு கூட்டத்துல கும்பல் அடிச்சுட்டு கொரோனா வாங்கிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. வீட்டுல சின்ன பிள்ளைங்களும் இருக்காங்க, பெரியவங்களும் இருக்காங்க, அவங்களால தாங்க முடியாது. அதனால நம்ம குடும்பத்தை நம்ம தான் பாத்துக்கணும், வேற எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, நம்ம தான் பார்த்துக்கணும். அதுக்காக தான் நண்பர்களே, அத்தியாவசிய பொருளுக்கு கண்டிப்பாக போகலாம். இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வீட்டுக்கு காய்கறி வாங்க போகிறீங்களா போகலாம். நம்ம வீட்டில் காய்கறி ஒன்றுமே இல்லை, அதனால் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா கடைக்கு போவோமா நம்ம? என்ன சரி நண்பர்களே, அவ்வளோதான், கடைக்கு வந்து விட்டாச்சு. ஆஹா, கடைக்கு வந்தாச்சு. வாங்க நம்ம கடைக்கு போகலாம். கார் பார்க்கிங்கில் தான் வண்டி நிப்பாட்டியிருக்கோம். லாக்டவுன் எல்லாமே ஆரம்பிக்கிறதுனால மக்கள் எல்லாருமே வர்றதை குறைச்சிட்டாங்க போல. நாங்கள் தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கி கடையில் கூட்டமே இல்லை. சரி வாங்க, என்னென்ன இருக்குது பார்க்கலாம். அது மட்டும் இல்லை நண்பர்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே கடையில் வந்து நாங்கள் போனதோட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து கோடை காலத்தில் போட்டிருந்தோம். பொங்கலோட அடிப்படை ஒரு விடயம் என்ன தெரியாது? இது வந்து பனங்கிழங்கு. பனங்கிழங்கு வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம். கண்டிப்பாக எவ்வளோன்னு பார்த்துட்டு வாங்கலாம், நான் காசு சொல்கிறேன் எவ்வளோன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு காமிச்ச பார்த்து எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னாங்க, நாங்கள் வந்து தமிழ்நாடு நம்ம ஊர்லேருந்து பனங்கிழங்கு பொடி பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா டீ அந்த மாதிரி எப்படியாச்சும் நல்லா சுட சுட குடிக்கணும், சாயந்தரம் அந்த மாதிரி ஏதாவது சுட சுட குடிக்கணும்னா அந்த பனங்கிழங்கு பொடியை போட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டு தண்ணியில் சுட வச்சா செம்மையாக இருக்கும். அப்பப்போ அப்பெல்லாம் எங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க, சும்மா போவாங்க, அவங்க அடி போட்டு வந்து எடுத்துருவாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இந்த பனங்கிழங்கு வந்து எவ்வளோன்னு விசாரிச்சுட்டா என்னன்னா $8, அதாவது கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு $400 சொல்லலாம். இப்போ அடுத்து நம்ம கரும்பு பார்த்தாச்சு. கரும்பு இந்த இது பார்த்தீங்கன்னா $4, $4 கிட்டத்தட்ட ஒரு $200 கிட்ட இந்த ஒரு பீஸ் இருந்தா இருக்கையா. ஸோ இதுவும் நம்ம வாங்கிக்கலாம், வீட்டில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே, விரல் மஞ்சள்லாம் இருக்குது. ஆஹா பாருங்க, சூப்பராக இருக்குது விரல் மஞ்சள். இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே, மற்ற பொருட்கள் எல்லாமே இருக்குது. நாங்கள் கடைக்கு வந்து நம்மளோட ஊர் பொருட்கள் வாங்குறது எல்லாமே இங்கே தான் இருக்கும். கோபால் பல்பொடி கூட இங்கே தான் இருக்கும். என்னது காட்டு வாசி ஐட்டம் முழுசா? என்னது அது மட்டும் நண்பர்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலையும் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு 10-15 வெத்தல இருக்கு, தெரியல இந்த போய் கேட்க போறேன். இது ஒரு $50, இது ஒரு $3-4 இருக்கும். ஒரு 10-15 வெத்தல சேர்த்து ஒரு $150, $200 கிட்ட இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வைக்கிறதுக்கு குண்டாச்சட்டி, குட்டி குண்டாச்சட்டி, குட்டி பாத்திரம் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து இதில் வந்து பொங்கல் வைக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்க கிளீன் சட்டியும் இருக்குது, விளக்கு நம்ம ஊரில் வைக்கிறதுக்கு கார்த்திகைக்கு வைக்கிற மாதிரி அருமையாக இருக்குது. அதே மாதிரி இங்கே என்னது, இது நான் தேஞ்சங்க காஞ்ச தேங்காய் இருக்குது. அதுவும் இதுவும் பார்க்க ஒரே மாதிரி இருந்துச்சு. இது வந்து கல்லுப்பு. நம்ம ஊரில் நம்ம பயன்படுத்துகிற அந்த தூளுப்பு விட கல்லுப்பு கடல்லேருந்து ஒரு உண்மையான உப்பு இது. இது வந்து இங்கே அவ்வளோ காஸ்ட்லி. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தூளுப்பு விட கல்லுப்பு எல்லாமே வந்து
பத்து ரூபாய்க்குலாம் கிலோ கணக்கில் நான் சின்ன பிள்ளையில வாங்கினேன் எனக்கு ஞாபகம்லாம் இருக்குது. ஒரு தாத்தா வருவார், பத்து ரூபா கொடுத்தா இவ்வளோ பெரிய இது தருவாங்க. அந்த மாதிரி பயன்படுத்துகிறது தான் நல்லது. உங்களுக்கு வாங்க எல்லாத்தையும் காரில் வைக்கலாம். ஓ சரி நண்பர்களே, இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே வந்தோடனே முதல் நம்ம பொங்கல் கொண்டாடுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், கரும்பு பணங்கலங்கள்லாமே வச்சாச்சு. சரி, நம்ம முதல் சூடு நேற்றிட்டு ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பா. ஓகே, தொட்டு கும்பிட்டிங்? ஆ, இந்தாங்க தம்பி, இப்போ மேலே நீங்கள் நிமிந்தால் தான் நல்லா போடுமா? சூப்பர். சரி நண்பர்களே, இப்போ நம்ம சாமிலாம் கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் பொங்கல் கரும்பு பனங்கிழங்கெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதெல்லாமே சாப்பிட போகிறோம். சாப்பிடலாம் இல்லையா ஒன்றுனாவே. இப்போ பார்த்திங்க நண்பர்களே, நம்ம வந்து சோறு தான் முக்கியம், அது உண்மை தான். இருந்தாலும் நம்ம சோறை மட்டும் முக்கியமாக வச்சுட்டு பொங்கலை மட்டும் சாப்பிடக்கூடாது. நம்ம பொங்கல் இன்றைக்கி எதுக்கு நம்ம சாப்பிட்றோம், எதுக்கு செஞ்சு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோன்னா, இது வந்து அறுவடை திருநாள். இன்றைக்கி தான் வந்து ஹார்வெஸ்டிங் டே. ஸோ எல்லாத்தையுமே வந்து அவங்க அறுவடை பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா விவசாயிகள். ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே விவசாயிகளாக தான் இருந்தோம். அதனால் நம்ம அறுவடை பண்ண உடனே சூரியனுக்கு நன்றி சொல்லி நம்ம கொண்டாடுறது தான் இந்த பொங்கல். சரிதானே? ஓ, அதே மாதிரி தான் அப்புறம் மாட்டு பொங்கல்னு தனியாக வரும், வஜ்ர அந்த மாதிரிலாம் தனியாக வரும். புரிஞ்சா? வெக்கமே இல்லாமல் இருக்க, பரவாயில்ல, அழகி போச்சா. அதே மாதிரி மாட்டு பொங்கல்னு தனியாக வரும். அந்த மாதிரி ஒரு ஒரு பொங்கலாம் நம்மகிட்ட வகை வகையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம பொங்கல் எல்லாமே கொண்டாடும் போது. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருமே விவசாயிகளுக்குமே நம்ம நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா முன்னாடி நம்ம எல்லோரும் விவசாயிகளாக இருந்தோம், ஆனால் இப்போ நம்ம எல்லாரும் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், மற்றவங்க யூடியூப்லாம் பண்ணிட்டு இருக்கனால ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம சாப்பாடு சாப்பிட்றது எல்லாமே வந்து விவசாயியோட உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி. சரிங்களா நண்பர்களே, இப்போ வாங்க நம்ம பொங்கல் சாப்பிடலாம். அம்மா வச்சிருக்காங்க, நம்ம போயிட்டு இருக்கும்போது அம்மா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் இருக்குங்க, அது வந்து சக்கரை பொங்கல், பார்க்கவே செம்மையாக இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வாங்கின கரும்பு இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எங்களால் பொங்கலை வந்து வெளியே வச்சு இங்கே பண்ண முடியாது, நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி. ஏன்னா வெளியே ஒன்று குளிர், இன்னொன்று வெளியே தீயும் வைக்கக்கூடாது, இங்கே வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும். அதனால நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். ஆனால் உண்மையான பொங்கல் அப்படிங்கிறதே வந்து புது மண்பானையில் புது அரிசியில் பண்ணுறது தான். ஏன்னா அவங்க அறுவடை பண்ணிட்டு வந்து அந்த புது அரிசியில் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் அது பண்ணியிருந்தா ரொம்ப அருமையாக தான் இருந்திருக்கும் இல்லையா? பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி இதை வச்சு கனடாவில் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரும்பெல்லாம் பாருங்கள், நாங்கள் ஆர்வத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருந்தோம். தோல் நல்லா குடிச்சாச்சு. சரிம்மா, ஒன்று ரெண்டு மூணு. இது பணங்களை எப்படி சாப்பிட தெரியுமா? என்ன பண்ணணும்னா, ஏதாச்சும் ஒரு இதை வச்சு நடுவில் கோடு போட்டுருணும். கோடு போட்டோம்னா இப்படி பிரிஞ்சு வந்துடும் நண்பர்களே. இது வந்து ஒரு மரம், ஒரு மரத்தையும் நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ. அப்படின்னா ஒரு மரத்தோட சத்து முழுக்க இதில் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கிறது நம்ம நல்லாவே இருக்கும். இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒன்று வித மாதிரி இருக்கும், அதை தூக்கி போட்டுருணும். அப்படியா, தூக்கி போட்டுருணுமா? இது சாப்பிடக்கூடாது. கடி ஒரு நிமிஷம், கடி இது கடி எவருக்கு லேசாக ஒரு கசப்பு இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த பழங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சும்மா பழங்களை உரிச்சிட்டு அதை மஞ்சள் தழுவி உப்பு போட்டு அவிச்சிருக்கிறோம். அதான் மஞ்சள் கலரில் மஞ்சள் மஞ்சள்னு சூப்பராக இருக்குது. பழங்களை ஒன்று தான் இப்போ வரையுமே கலப்படம் எதுவும் வரல அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து மொத்த மொத்தமாக மண்ணுக்கடியில் விளையிறது, இப்போ வரையும் அதில் ஒன்றும் வரல, அது வரையும் நல்லது. பழங்களுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சுகர் பிரச்சனை எல்லாமே குறையும் நண்பர்களே. இது வந்து நீங்கள் என்ன ரொம்ப நாள் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வஜ சொன்னால் தெரியல. இது எப்படி சாப்பிட்லான்னா, பனங்களுக்கு இந்த மாதிரி அவிச்சு இதை பொடிச்சு பொடிச்சா இந்த சைஸில் இப்படி வெட்டி காய வச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, நல்லா கட்டி ஆயிரும். ஒரு ஒரு வாரம் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அது மாவு மிஷினில் மில்லில் போட்டு அரைச்சி பொட்டி ஆக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஒரு கால் ஸ்பூனோ ஒரு அரை ஸ்பூனோ போட்டுட்டு வெள்ளமும் சேர்த்துட்டு குடிச்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது நல்லா கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் அப்படியே போட்டு காய்ச்சணும், காய்ச்ச காய்ச்ச அப்படியே கட்டி ஆகும். அதுதான் வந்து அதோடய டேஸ்ட் அப்படியே முழு சேரங்கும். என்ன சொல்கிறது? நான் ஒன்றும் சொல்லலை. அது மட்டும் இல்லை, இது உரிக்கும் போது எனக்கு எது யோகிச்சு அண்ணன் மண்டதே யோகிச்சு சாப்பிடும் அதே மாதிரி. சரி நண்பர்களே, இப்போ வந்து பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்மையாக இருக்கு, கொஞ்சம் கட்டியா இருக்கு. அப்படியா? ஆமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் இனிப்பு கூடி இருக்கலாம், ஆனா இதுவே சூப்பரா இருக்கு. அங்க இருந்து ஒரு பறந்து வரும் பாரு, டம் டம். மொதல் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இதுல வந்து நிறைய நெய் போட்டு கிண்டி கலப்பு கிண்டி இருக்கு, செம்மையா இருக்கு.
சரி நண்பர்களே, இந்த காணொலி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்ல, மறுபடியும் எல்லா நண்பர்களுக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சரிங்களா, நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களை வந்து வெளிப்படுவது உங்கள் பே ப்ரோஸ். கடம்பத்துக்கு அடிச்சிடாதா, கொம்ப இறங்கிட்டான்.